கெமிக்கல் கிரீம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ் வச்சு மட்டும் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நான் தான் என் கையால ப்ரிப்பேர் பண்றது, எங்கிருந்து வாங்கி உங்களுக்கு ரீசெல்லாம் வந்து பண்ணல. ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்மே பார்த்து பார்த்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பக்கவான இன்கிரீடியன்ட். சோ உங்களுக்கு 100% ஷியூரா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். கெமிக்கல் ப்ராடக்ட் கொடுக்கறத விடையே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான வேல உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களோட ஸ்கின் டோன் வந்து ஃபேரா இருக்கும், அதை விட்டுட்டீங்கன்னா டார்க் ஆயிரும். பட் இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் வேல போகும்போது இந்த மாதிரி பாத் பவுடர்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கலருமே வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்டா வந்து இருக்கும். பெர்மனன்டான ரிசல்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். சோ அதுக்கு வந்து நீங்க நேச்சுரல் வேல போனா மட்டும்தான் நல்லது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாத் பவுடர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். நீங்க வேணும் அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் உங்க ஃபேஸ் மட்டும் வந்து வைட்டன் பண்ணாம ஹோல் பாடி அண்ட் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் இம்ப்ரூவ் பண்ணி செம்மையா ஃபேரா வந்து சேஞ்ச் பண்ணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக்காவே. சோ எவ்வளவு நாள்ல வந்து காமனா எங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் உங்க பாத் பவுடர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 1 மந்த்லயே உங்களால அந்த ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட முடியும். உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான டார்க்னஸ் எந்த கருப்பா இருந்தாலுமே அது நல்லா கிளியர் பண்ணி உங்களால ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேரான ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒயிட்டர் காம்ப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். சோ இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வயசுல இருந்து யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். பொண்ணுங்க தான் யூஸ் பண்ணும், பசங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ரெண்டு பேரும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம 6 மாசம் குழந்தையில இருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சேஃபான ஸ்கின் வைட்டிங் பாத் பவுடர் வந்து எங்க கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. இது ஒன்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற அந்த பாத் பவுடர் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா, பிகாஸ் அவங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், அவங்களுக்கு சின்ன ஒரு விஷயமும் தாங்க முடியாது. சோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்காக அதாவது உங்க பேபிஸ்க்காகவே செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் வைட்டிங் பாத் பவுடர் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை சேஃபான வேல நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு அது ஸ்கின் வைட்டன் பண்ணணும். நீங்க வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க உங்க குழந்தையோட ஸ்கின்க்கு அப்படின்னா அது வந்து பெனிஃபிட் கொடுக்கறத விட சைட் எஃபெக்ட்ஸ் தான் வந்து அதிகமா கொடுக்கும். சோ அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நேச்சுரலான வேலை வந்து போங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பத்தி யோசிச்சிடவே யோசிச்சிடாதீங்க. ஸ்கின் வைட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு
அதுக்கு பதிலாக என்னோட பாத் போர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நீங்க வந்து பயப்படவே வேண்டாம், நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். 100% சேஃபா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின்ல வந்து இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க ஆசைப்படுற அந்த ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தை வந்து கெட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வந்து போகும். ஸோ சின்ன வயசுல இருந்து இதை யூஸ் பண்ணிட்டு வர உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து அவங்க பெருசாக இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வந்து போவாங்க. ஸோ உங்களுக்கே வந்து தேங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் கம்மியா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இனிமே அந்த கவலையை விடுங்க. என்னோட பேபிஸ் ஆர் கிட்ஸ் ஃபைட்டிங் பாத் போடுற கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வித் இன் 1 month அந்த ரிசல்ட் சரியா ஸ்டார்ட் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சேஃப் தான். சோ உங்களுக்கோ இல்ல உங்க குழந்தைக்கோ என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி வைட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. சோ பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மோஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ஸ்கின் வைட்டிங் ரெமடி தான் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். இந்த ரெமடி வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலரா நான் வந்து என்னோட ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு பிகினிங்ல இருந்து யூஸ் பண்றேன் ஒரு பெர்ஃபெக்டான அண்ட் ஃபேபுலஸான ஒரு ஸ்கின் வைட்டிங் ரெமடி. உங்களோட ஸ்கின்ன வைட்டன் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப பெர்ஃபெக்டா வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்ல வந்து ஏதாவது பிடிச்ச மாதிரி டார்க்னஸ் இருக்கு, லைக் பிக்மெண்டேஷன் மாதிரி இருக்கு, வாயை சுத்தி மட்டும் டார்க்கா வந்து இருக்கு, இல்லைன்னா வந்து ஃபோர் ஹெட் மட்டும் டார்க்கா இருக்கு அப்படின்னா இந்த ரெமடி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலென்ட்டா வந்து ஒர்க் பண்ணும். ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும். நீங்க டெய்லி இதை பண்ணாலே போதும், உங்களுக்கு டார்க்னஸ் அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா டார்க்னஸையும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இதை வந்து பாத்தீங்கன்னா மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். பெஸ்ட் ரிசல்ட் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். சோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெமடியை வந்து பாத்தீங்கன்னா 18+ யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எப்படி அப்ளை பண்றது எல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போ லைக் பண்ணிக்கோங்க. சப்போ அங்கே போகலாம். இந்த ரெமடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5 grapes வந்து எடுத்துக்கோங்க. பிளாக் கிரேப்ஸ் தான் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பவுலில் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க ஜூஸ் விழுகிற மாதிரி. இதில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 teaspoon வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃப் பவுடர் ஆட் பண்ணிட்டு ரெண்டத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த காஃப் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேப் ஜூஸோட நல்லா மெல்ட் ஆகணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெமடி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து உங்கள் ஸ்கின் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின் க்ளீனாக ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் பாடி ஸ்கின்க்கு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் க்ளீனான ஸ்கின் தான் வந்து யூஸ் பண்ணணும். சோ ட்ரை ஸ்கின்ல இதை வந்து அப்ளை பண்ணுங்க. எல்லா இடத்துலயும் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. உங்க கண்ணை சுத்தியும் தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த இடத்த மட்டும் விட்டுறது அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. இல்லைன்னா கண்ணு ஒரு கலர்ல மத்த ஃபேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர்ல வந்து இருக்கும். சோ அதனால அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஒன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 minutes அப்படியே வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம். செம்ம ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும், செம்ம க்ளோ கிடைக்கும், நல்லா கிளாஸ் மாதிரி ஒரு ஸ்கின் கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஸ்கின்னை வைட்டனும் வந்து பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணணும். ரொம்ப சிம்பிளான ரெமடி. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு நாள் கூட விடாமல் வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்லாவே பிக்மெண்டேஷன் ரிமூவ் ஆகும் அண்ட் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து வைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எகன் அண்ட் எகன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு ரெமடி ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. பிகாஸ் நேச்சுரல் ரெமடி கூட சில பேருக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே சேஃப். மற்றபடி மேக்ஸிமம் நேச்சுரல் ரெமடியில் வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை வந்து ஏதாவது இச்சிங் இல்லை வந்து பேர்னிங் சென்சேஷன் அந்த மாதிரிலாம் கொடுக்காது. பட் ஸ்டில் சில பேரோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அவங்க மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மட்டும் இல்லை காமனாக எல்லாருமே பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே சேஃப். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பாய்.